வணக்கம். கேஎம்எஸ் அக்ரிகல்ச்சர் ஃபார்ம்லேருந்து சரவணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து, நாங்கள் இதே இடத்துல வந்து வயலில் உழவு செய்கிறது, இந்த ஃபீல்டே நாங்கள் சொல்லியிருக்கோம் உழவு செய்கிறது. அப்படியே கல்லை வந்து மாட்டு கலப்பையில் பூட்டி தான் போட்டோம் கிணறு ஃபைவு. இது விதைகளில் வேணுங்கிறவங்க இப்போ வந்து விதைகளைக்கு நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இப்போ கிட்டத்தட்ட 55 நாள் ஆகிட்டு இது இன்னொரு நான் இது கரெக்டாக இப்போ இது வந்து மாசி 5 தேதி ஆகுது. அடுத்தது பங்குனி சித்திரை மாதம், பங்குனி கடைசியில் சித்திரையில் அரிச்சிடலாம். அதனால் நீங்கள் இப்போ விதைகளில் தேவைப்படுறவங்க, சித்திரப்பட்டம் போடுறவங்களுக்கு நாங்கள் விதைகளில் கொடுக்கலாம்னு இருக்கோம். தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணுங்கள். கள்ளக்குடியும் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, சென்னையிலேருந்து இங்கேருந்தெல்லாம் கள்ளக்குடி தேவைப்படுறவங்களுக்கும் கள்ளக்குடி நாங்கள் விற்கிற மாதிரி தான் இருக்கோம். இது வந்து இப்போ 55-60 நாள் ஆகுது. கள்ளசிட்டி போட்டப்ப நிறையா நண்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, என்னங்க உங்கள் ஃபீல்டில் இவ்வளோ கலப்பாக இருக்குது, எப்படி போட்டீங்க என்னென்னு சொல்லி கேட்டாங்க. அது போடும்போது நம்ம அப்படி தான் தெரியும், ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 55 கிலோ தான் நாங்கள் போட்டோம். போடும்போது அப்படி தெரிஞ்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ பக்காவாக வந்து மூடியிருக்குன்னு சொல்லி. இது வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் அவங்களோட ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் நீ இப்போ வந்து பாருங்கள், அந்த இலையிலலாம் எந்த ஓட்டையும் இல்லாமல் எல்லாம் தெளிவாக நல்லா சூப்பராக வந்துருச்சு. கல்லை போட்டு ஒரு 16-17 நாளில் ஃபஸ்ட்டு ஒரு களை குத்தணும். அதுக்கப்புறம் நல்லா காய போட்டு 25 நாள் பூக்கிற டயத்தில் நல்லா காய விட்டு அதுக்கப்புறம் ஒரு தண்ணி கட்டினோம்னா நல்லா பூ 25 நாளில் பூ நல்லா இறங்கி விழுத இறங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறமும் ஒரு 40 நாளில் மண் அணைக்கிறோம்னு சொல்கிறோம் பாருங்கள். இந்த பாருங்கள், இதுதான் இப்போ இந்த பாருங்கள் தண்ணி, இது மண் அணைக்கிறதுனால உள்ள பலன் என்னென்னு நிறைய பேருக்கு தெரியல. இந்த பாருங்கள், இந்த விழுது இறங்க ஆரம்பிச்சுட்டு பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த மண்ணை இப்படி சுற்றி நல்லா ஒரு இதாக இருந்துச்சுன்னா தான் இறங்கி உங்க இறங்க ஆரம்பிச்சிட்டு. இந்த பாருங்கள், சுற்றி வருது பாருங்கள். இந்த இதெல்லாமே கல்லை தான். இப்போயே ஒரு 40-50 விழுது இறங்க ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி மண் வந்து ஒரு இதாக இருக்கணும், மெழுகுத்தன்மையாக இருக்கணும். இந்த பாருங்கள், ஒரு தூரம் பிடிங்கியே காமிக்கிறேன். இந்த பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 30-35 இது இருக்குது பாருங்கள். 30-35னால் இதை மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது, இந்த இறங்கிட்டு இருக்கு பாருங்கள், இது எல்லாமே கல்லை தான். இந்த பாருங்கள், இது வரைக்கும் கல்லையாயிடும் பாருங்கள். செடியில் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் கல்லை நம்ம எதிர்பார்த்த விளைச்சல் கிடைக்கும். ஏக்கருக்கு நம்ம ஒரு குறைந்தபட்சம் ஒரு 40 மூட்டை இடைக்கி வரணும்னு சொன்னோம்னா, இந்த மாதிரி அந்த ரெண்டாவது களை சொன்ன பாருங்க, 35-40 நாளில் வந்து அருமையான களையாக கொத்திடணும். கொத்திட்டோம்னா கல்லை சூப்பராக வந்துடும். எல்லாம் கல்லை அழுத்தமாக இருக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து சொந்தமாக ஆர்கானிக் முறையில் நம்ம மீன் அமிலம் இல்லை பஞ்சகாவியம் இந்த மாதிரி இது பண்ணி அடிக்கிறதுனால அடிக்கலாம். மீன் அமிலம் தயாரிக்கிறத பற்றி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஒரு 5 கிலோ சக்கரைன்னா ஒரு 5 கிலோ மீன், இது ரெண்டுத்தையும் ஊற வச்சு அடுத்த நாள்லேருந்து நம்ம ஒரு 20 நாள் ஊற வச்சு நல்லா முடிச்சிட்டோம்னா நல்லா வாசனையாக நல்லா வந்துடும். அதை வடிகட்டி அதை அப்படியே நம்ம அடிக்க வேண்டியது தான். அந்த மாதிரியும் செய்யலாம். இல்லை நாங்கள் இல்லைங்க அது மாதிரிலாம் நாங்கள் முடியாது அப்படின்னோம்னா, நீங்கள் மைக்ரோப் நிறையா கல்லைகள்லாம் இது பண்ணாங்க. இன்னொன்று நிலக்கடலை ரிச்சுன்னு சொல்லி ஒன்று டிஎன்யூலே கொடுக்குறாங்க, அதை கூட வாங்கி அடிக்கிறதுலாம் அடிக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது கல்லை நல்லா அழுத்தமாக ஊட்டமாக வந்துடும். ரெண்டாவது களை குத்தும்போது சொன்னோம், ரெண்டாவது களை நீங்கள் குத்தும்போது கண்டிப்பாக ஏக்கருக்கு ஒரு 250 கிலோ ஜிப்சம் போடலாம். ஜிப்சம் கண்டிப்பாக போடணும். ஏற்கனவே கல்லை நல்லா அழுத்தமாக இருக்கிறதுக்கு ஒரே மாதிரி வர்றதுக்கெல்லாம் ஜிப்சம் ரொம்ப அவசியம். அதனால தான் ஜிப்சம் போடணும்னு சொல்கிறோம். நீங்கள் இந்த மீனமீளம் தயார் பண்ணி அடிக்கிறனாலும் அடிக்கலாம், டிஏபி முதல் நாள் ஊற வச்சு அடுத்த நாள் வடிகட்டி அடிக்கிறனாலும் அடிக்கலாம். இலையில் ஓட்டை போட்டு ஏதாச்சும் பூச்சி தாக்குதல் இருந்தால் மட்டும் ஏதாவது மருந்து நீங்கள் புரோஜனம் இல்லை புறப்பண்ண பசி ஏதோ ஒரு மருந்து ஒன்று அடித்தோம்னா போதும். இப்போ இந்த மாதிரி எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு நம்மளுக்கு, இனிமேல் எந்த பிரச்சனையும் இருக்காது. இன்னொரு 2 தண்ணி 3 தண்ணி பாய்ச்சிட மாதிரி தான் இருக்கும். அதோட நமக்கு என்ன அறுவடை செய்கிறது தான். அறுவடை செய்கிறப்ப 95 நாளைக்கு மேலே நம்ம 95 நாளில் வந்து நமக்கு இலை வந்து பழுத்து தலை கொட்டை பழுத்தாப்புல இருக்கும். அவள் 96-97 நாளில் நம்ம வந்து ஒரு செடியை பிடிங்கி பார்த்தோம்னா தெரியும், நல்லா ஓடு உடச்சி பார்த்தோம்னா உடைக்க முடியாத அளவுக்கு நல்லா இருவி போயிருக்கும், நல்லா ஓடு கருத்து போயிருக்கும். அப்போ தான் நமக்கு அறுக்கிற டைம் வந்துச்சு, அறுவடை செய்கிற டைம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த மாதிரி பஞ்சிட்டு தண்ணி விட்டு நம்ம ஒரு 2 நாள் கழிச்சு அறுத்தோம்னா மண் ஒட்டாமல் நல்லா புலப்படணும் வரும். சில பேர் முதல் நாள் தண்ணி விட்டு அடுத்த நாளே அரிப்பாங்க, அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஒரு நாள் தண்ணி விட்டோம்னா ஒரு 2 நாள் விட்டு அரித்தோம்னா நல்லா சூப்பராக வந்துடும். அதை அறுவடை செஞ்சு நல்லா ஒரு 3 நாள் 4 நாள் காய வச்சு இப்போ கல்லை கிட்டத்தட்ட
3200 ரூபா 3500 ரூபா வரைக்கும் போகுது. அதாவது 40 கிலோ முட்டை. இந்தமாரி ரேட்டு ஓரளவு பரவாயில்ல. அரிக்கிற டயத்தில் தான் என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. விலையை அரிக்கிற டயத்தில் எதோ அந்தளவு விவசாயிகளுக்கு விவசாயிகள் அரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே விலை இறங்குறது நம்ம நாட்டோட வழக்கம். இதுக்கெல்லாம் விவசாய விளைபொருட்களை நிர்ணயம் பண்ணணும்னு சொல்லி இப்போ கூட போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த விலையுமே சரி, தேங்காயாக இருந்தாலும் சரி, வெங்காயமாக இருந்தாலும் சரி, தக்காளி எந்த விலையுமே வந்து கொள்முதல் செய்கிறப்ப விலை இறங்கி போயிடுது. அந்த மாதிரி இல்லாமல் இருந்துச்சுன்னா தான் நம்ம கட்டுப்படி. ஏன்னா இப்போ 4500 ரூபான்னு ஒரு விதைகளில் வந்து 4500 ரூபாய்க்கு நாங்கள் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி வாங்கியிருக்கும் போது இப்போ வந்து ஒரு மூட்டை 4000 ரூபா தவிர பரவாயில்ல. ஆனால் அது 3500 ரூபா வரைக்கும் விற்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 3200 வரைக்கும் போயிட்டுருக்கான். ஆலங்குடி மார்க்கெட்லாம் நான் ஓப்பன் ஆகல. அதுக்கப்புறம் நம்ம கல்லையை காய வச்சு இங்கே விற்கிறனாலும் விற்கலாம், இல்லை வெளியில் கொண்டு போய் நம்ம ஆலங்குடியில் நிறையா மில் இருக்குது, அங்கே கொண்டு போய் அடித்து பருப்பை கொடுக்கணாலும் கொடுக்கலாம், விதைகளைக்கு கொடுக்கணாலும் கொடுக்கலாம். சித்திரப்பட்டம் விதைகளில் சித்திரப்பட்டம் கடலை போடுறவங்க விதைகளில் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். விதைகளில் வந்து இப்போ இங்கே விவசாயிகள்லேருந்து வாங்கும்போது 3000 ரூபா 3500 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். விலை உங்களுக்கு கம்மியாக கிடைக்கிறதுனால